வணக்கம், நான் கோவையிலேருந்து கேசவமூர்த்தி பேசுகிறேன். நான் வந்து ஒரு HR-க்கும் எஜுகேஷனல் கன்சல்டன்ட், அதாவது மனிதவள ஆலோசகர் மற்றும் கல்வி ஆலோசகர். எங்களுடைய யூடியூப் சேனலில் ஒரு ரெண்டு வீடியோ போட்டிருக்கோம். அது வந்து மாணவர்களுக்கான என்னென்ன ஸ்காலர்ஷிப் இருக்குது அப்படிங்கிற பற்றி நம்ம போட்டிருக்கோம். அதில் NTSC, இன்ஸ்பயர் ஸ்காலர்ஷிப், KVPA ஸ்காலர்ஷிப் அப்படிங்கிற பல ஸ்காலர்ஷிப் பற்றி போட்டிருந்தோம். அதனுடைய தொடர்ச்சியாக இந்த வீடியோவில் இன்னும் சில ஸ்காலர்ஷிப் பற்றி நம்ம பார்க்கலாம். ஒன்று வந்து CTS, காக்னிசன் டெக்னாலஜி கம்பெனி இருக்கு இல்லையா, அந்த கம்பெனி வந்து ஒரு ஸ்காலர்ஷிப் கொடுக்குது. அதுக்கு பேர் CTS ஸ்காலர்ஷிப்னு பேர். அதுக்கு அந்த ஸ்காலர்ஷிப்போட பேருக்கு வந்து ட்ரீம் அலைவ் அப்படிங்கிற ஒரு பேர் வச்சுருக்காங்க. இது வந்து ஆர்ஃபனேஜஸ், அனாதை குழந்தைகளுக்கு அவங்க சில ஸ்காலர்ஷிப்ஸ் தராங்க. அதனுடைய டீட்டெயில்ஸ் வந்து நீங்கள் ட்ரீம் அலைவ் அட் cognizant.com அப்படிங்கிற ஒரு இணையதளத்தில் போய் நீங்கள் அறிஞ்சிக்கலாம். அடுத்து போலரிஸ் ஸ்காலர்ஷிப். இது கொடுக்கறது வந்து உல்லாஸ் ட்ரஸ்ட் அப்படிங்கிற ஒரு ட்ரஸ்ட். இந்த ட்ரஸ்ட் வந்து அந்த போலரிஸோடில் ஒர்க் பண்ணுற எம்ப்ளாயீஸு எல்லோரும் சேர்ந்து உண்டாக்குன ட்ரஸ்ட். இந்த ஸ்காலர்ஷிப் வந்து ப்ளஸ் டூ ஸ்டூடெண்ட்ஸுக்கு, ஃபர்தராக படிக்கிறவங்களுக்கு இந்த ஸ்காலர்ஷிப் கொடுக்குறாங்க. அதையுமே நீங்கள் ஒரு இணையதளத்தில், அவங்களுடைய இணையதளத்தில் போய் நீங்கள் அதை தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு அந்த இணையதள அந்த இமெயில் ஐடி என்னென்ன, rajeshwari.ullas@polaris.co.in, rajeshwari.ullas@polaris.co.in அப்படிங்கிற இந்த இமெயில் ஐடி நீங்கள் அனுப்பிச்சிங்கன்னா அவங்க அதுக்கு உங்களுக்கு ரிப்ளை பண்ணுவாங்க. இது வந்து ப்ளஸ் டூ மாணவர்களுக்கு இவங்க ஒரு இன்டர்வியூ வச்சு அந்த ஸ்காலர்ஷிப்பை தராங்க. அடுத்தது இன்ஃபோசிஸ் ஸ்காலர்ஷிப் அப்படின்னு ஒன்று இருக்குது. இன்ஃபோசிஸ் ஐடி கம்பெனி இருக்கு இல்லையா, அவங்க கொடுக்குற ஸ்காலர்ஷிப். இவங்க ஒரு பிரேரணா அப்படிங்கிற ஒரு அமைப்பை உண்டாக்கி அதன் வழியாக அந்த ஸ்காலர்ஷிப் தராங்க. இது வந்து 10ஆம் வகுப்பு மாணவர்கள், 80% மேலே வாங்கின மாணவர்கள், கொஞ்சம் புவர் பேக்ரவுண்ட், ஃபினான்ஷியல் பேக்ரவுண்ட் உள்ள மாணவர்களுக்கு இந்த ஸ்காலர்ஷிப் தராங்க, அதாவது மேற்படிப்புக்காக. அடுத்து LIC, லைஃப் இன்சூரன்ஸ் கார்பரேஷன் அப்படிங்கிறது, இது கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஒரு நிறுவனம். அவங்க ஒரு கோல்டன் ஜூப்ளி ஸ்காலர்ஷிப் அப்படின்னு ஒன்று தராங்க. அவங்க 10ஆம் வகுப்பு வந்து 12ஆம் வகுப்பு படித்த மாணவர்கள், குறைந்தது 60% வாங்கின மாணவர்கள், அவங்க ஹையர் ஸ்டடீஸ் வந்து இன்ஜினியரிங், மெடிசன், ஆர்ட்ஸ், காமர்ஸ், சயின்ஸ் எதில் போனாலும் அதுக்குண்டான அந்த ஸ்காலர்ஷிப்பை அவங்க கொடுக்குறாங்க. இது வந்து www.licindia.in அப்படிங்கிற ஒரு இணையதளத்தில் போய் அதை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். அடுத்தது ஒரு ஸ்காலர்ஷிப் இருக்குது, அது வந்து மெயினாக ஒரு விமன், கேர்ள்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ்க்காக தராங்க. இது ஃபேர் அண்ட் லவ்லி ஃபவுண்டேஷன் ஸ்காலர்ஷிப் அப்படின்னு பேர். அதில் வந்து 60%க்கு மேலே வாங்கின 10ஆம் அல்லது 12ஆம் வகுப்பு படித்த மாணவிகளுக்கு இந்த ஸ்காலர்ஷிப் கொடுக்குறாங்க. இதுவுமே அந்த ஹையர் ஸ்டடீஸ்க்காக கொடுக்குற ஒரு ஸ்காலர்ஷிப். இது வந்து www.fairandlovely, FAIRANDLOVELY.in அப்படிங்கிற அந்த ஒரு இணையதளத்தில் போய் நீங்கள் அதை தெரிஞ்சுக்கலாம். அடுத்து வந்து ஃபவுண்டேஷன் ஃபார் அகாடமிக் எக்ஸலன்ஸ் அண்ட் ஆக்சஸ், FAEA அப்படின்னு பேர். FAEA அவார்ட்ஸ் அண்ட் ஸ்காலர்ஷிப்ஸ் கொடுக்குறாங்க. இது வந்து அண்டர் கிராஜுவேஷன் படிக்கிறவங்களுக்கு, ஆர்ட்ஸ், காமர்ஸ், சயின்ஸ், இன்ஜினியரிங், மெடிசன் எது எந்த ஒரு கோர்ஸ் படித்தாலும் அவங்க அதை கொடுக்குறாங்க. அவங்களுடைய ஸ்காலர்ஷிப் பற்றி தெரியணும்னா அவங்களுடைய இணையதளத்தை போய் நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். அந்த இணையதள லிங்க் என்னென்னா www.faeindia.org. அடுத்து இந்தியன் ஆயில் கார்பரேஷன், இந்த ஆயில் கம்பெனி இருக்கு இல்லையா, இந்த பெட்ரோல் பம்பில் இருக்கல அந்த கம்பெனி, இந்தியன் ஆயில் கார்பரேஷன் IOC ஸ்காலர்ஷிப்னு ஒன்று கொடுக்குறாங்க. இது வந்து யூஜிக்கும் பிஜியும் படிக்கிற குழந்தைகளுக்காக இது கொடுக்குறாங்க. சுமார் ஒரு 600 ஸ்காலர்ஷிப் கொடுக்குறாங்க. இது 12th ஸ்டாண்டர்ட் முடித்த குழந்தைகளுக்காக கொடுக்குற ஒரு ஸ்காலர்ஷிப். அதுமே நீங்கள் அவங்களோட இணையதளத்தில் போய் நீங்கள்
விவரங்களை தெரிஞ்சுக்கலாம். அடுத்து சென்ட்ரல் செக்டார் ஸ்கீம் ஆஃப் ஸ்காலர்ஷிப் அப்படின்னு ஒன்று இருக்குது. இது வந்து ஒரு சிபிஎஸ்சியில் படித்த மாணவர்களுக்கு மட்டும் கொடுக்குற ஸ்காலர்ஷிப். 12th ஸ்டாண்டர்டில் 80% மேலே வாங்கின சிபிஎஸ்சி குழந்தைகளுக்கு இந்த ஸ்காலர்ஷிப் தராங்க. அதில் அந்த ஃபேமிலி இன்கம் வந்து 4.5 லட்சத்துக்கு உள்ளே இருக்கணும், அப்போ தான் இந்த ஸ்காலர்ஷிப்புக்கு நீங்கள் எலிஜிபிலிட்டி இருக்குது. இதுவே நீங்கள் அவங்க இணையதளத்தில் போய் நீங்கள் தெரிஞ்சு அதுக்கு அப்ளை பண்ணி பயன்பெறலாம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு உபயோகமாக இருக்குதுன்னு நினைக்கிறேன். இதை பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், எங்கள் யூடியூப் சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் நன்றி.